வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஜஸ்ட் 9 பக்கம் படித்தா போதும், ஜூலை 24 நடக்கக்கூடிய குரூப் 4 அண்டு விஏஓ எக்ஸாமில் மினிமம் 4-5 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2011 குரூப் 4 இருந்து 2019 குரூப் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி குரூப்போடு சேர்த்து 20 பக்கத்துக்கு சூப்பரான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த குரூப்புக்கான க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். நம்ம பொதுத்தமிழ் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 52 தலைப்பு, 3 பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் பகுதி ஆவில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்கும். அதில் 15 டாபிக் பாருங்களேன், இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் ரொம்ப மஸ்ட்டுங்க, எல்லா எக்ஸாம்லேயும் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு குரூப் முதல்ல சொல்லிடுறேன், 2019 குரூப் 4 4 கேள்வி, 18 குரூப் 4 6, 16 குரூப் 4 5, 14 குரூப் 4 5, 13 குரூப் 4 5, 12 குரூப் 4 4, 11 குரூப் 4 6. நீங்களே கொஞ்சம் பாருங்கள், கடந்த வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 எக்ஸாம் நடந்திருக்குது 2011 2019 வரைக்கும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தினா, அதாவது 2012 குரூப் 4லேயும் 2019 குரூப் 4லேயும் மட்டும்தான் 4 கேள்வி, இது எல்லாத்துலேயுமே 5 மேலே கேட்டிருக்காங்க. சில எக்ஸாமில் 6 கேட்டிருக்காங்க. அதனால தான் மினிமம் 4-6 கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சார், இந்த இலக்கண குறிப்பறிதல் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம 6th 12th வரைக்கும் புக் பேக்கில் இருக்கும். ஆனால் வந்து 9th தான் இலக்கண குறிப்பே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? 9th, 10th, 11th, 12th மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது, முதல்ல இருக்கிறதுலாம், சரிங்களா? ஸோ இதில் புது புக் 6th 12th வரைக்கும், அதுதான் சொல்லிட்டேன், 9th 12th வரைக்கும் தான் இலக்கண குறிப்பு இருக்குது. அதில் 618 இலக்கண குறிப்பு இருக்குதுங்க. அதெல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக டாபிக் வைஸாக பிரிச்சிருக்கோம். டாபிக் வைஸ்ன்றது நான் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் நம்ம புது புக்கே போதுமா, பழைய புக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன். இப்போ 21 குரூப் 2A எக்ஸாம் நடந்துச்சு, கரெக்டுங்களா? அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கிட்ட இருக்கிற கொஸ்டினில் 58 கொஸ்டினா. இதே நம்ம நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறை வினை அச்சம் அப்படின்னு நான் டாபிக் பிரிச்சிருப்பேன். அதில் 4th கொஸ்டின் அங்கே பாருங்கள், ஹைலைட்டே பண்ணி கொடுத்துருக்கேன், கலங்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது புது புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன் மணல் அப்படின்ற இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தினா பண்பு தொகையில் வந்து 92 இதில் வந்து பார்த்தினா தன் மணல் அப்படின்னு கொடுத்துருப்போம், சரிங்களா? அது இந்த ப்ரூஃபே இங்கேயே இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது, புதிய புத்தகத்துலேருந்து தான் இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம புது புக்கில் மொத்தம் 618 இலக்கண குறிப்பு இருக்குது. அப்போ 618 இலக்கண குறிப்பை விட்டுட்டு பழைய புக்கில் போய் எடுப்பாங்களா? ஆல்ரெடி பழைய புக்கில் நிறைய எக்ஸாம் நடந்திருக்குது, நிறைய கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு. அப்போ திருப்பி திருப்பி அதை கேட்கறதை விட இலக்கண குறிப்பு இதில் 618 இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயும் புதிய புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு ப்ரூஃபும் நான் சொல்லிட்டேன், புதிய புக்லேருந்து எடுக்கிறாங்கன்னு. அதேமாரி குரூப் 4 4-6 கேள்வி வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோன்னா டாபிக் வைஸாக பிரிச்சுருக்குங்க. இப்போ 6th 12th வரைக்கும் எங்கெல்லாம் பண்பு தொகை இருக்குதோ அதெல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு பாருங்கள், படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பக்கத்துலேயே 3 காலமாக போட்டு கொடுத்துருக்கோம். 107 இருக்குது, அது அழகாக ஒருங்கிணைச்சாச்சு. அதுக்கப்புறம் இருபயிரோட்ட பண்பு தொகை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6th 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கோம், 7 தான் இருக்குது. அடுக்குத்தொடர் எடுத்துக்கிட்டால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்குதுங்களா, எஸ். அதுக்கப்புறம் வினையால் அணியும் பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாருங்கள் அதே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம், மொத்தம் 41 இருக்குது. ஊமைத்தொட தொகை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, அப்புறம் உண்மைத்தொடராக இருக்கட்டும், வினைத்தொகையாக இருக்கட்டும், எதிர்மறை வினையால் அணியும் பெயராக இருக்கட்டும், இந்த மாதிரி டாபிக் வைஸாக பிரித்து யாருமே கொடுக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ நம்ம புது புக்கிலேருந்து அழகாக ஒரு பக்கம் கூட விடாமல் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 9 பக்கம் தான் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ 10 பக்கம் இருக்கும், ஆல்ரெடி ஒரு பக்கம்
இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த ப்ரூப் தானே சொல்லியிருக்கோம், என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு, அதனால தான் 9 பக்கம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 10th பேஜ் வந்தோம்னே ப்ரூப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கொஷின்லாம் கொடுத்துருப்போம். 2019 குரூப் 4லேருந்து 2011 குரூப் 4 வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்றத அழகாக கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா, எத்தனை கேள்வி ஆன்சர் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஆன்சர் கீ நான் இதுக்கு கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதில் நிறைய கேள்வி தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 4, 5, 6 கேட்குறாங்க இல்லையா, அதனால் மொத்தம் 35 கேள்விகள் இருக்குது. அந்த 35 கேள்வி லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இதற்கான ஆன்சர் கீ எப்படி பார்க்கலான்னு பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த 618 நாங்கள் இன்டெக்ஸ் மாதிரி பிரித்து வச்சுருக்கோம், எங்கெங்கே எவ்வளோ இருக்குது, என்னென்ன டாப்பிக்கில் அப்படின்றது. இப்போ பண்பு தொகைன்னு எடுத்தால் 107 இருக்குதுங்க, இருபெயரோட்ட பண்பு தொகைன்னு எடுத்தால் 7, அடுக்கு தொடர் 19, வினையால் அணையும் பெயர் 37, எதிர்மறை வினையால் அணையும் பெயர் வந்து 1-1 தான் இருக்குது, வினைத்தொகை 41 இருக்குது. இதே மாதிரி பார்த்தினா அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியே கொடுத்துருக்கோம், நீங்களே பார்த்துங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல இலக்கண குறிப்பில், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து 9 பேஜும் பண்பு தொகைனா அதுக்கு ஒரு ரூல் இருக்கும், அந்த ரூல் தெரிஞ்சுதா போதும், அந்த 107 நீங்கள் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணும். என்னை கேட்டால் ஒரே நாள் போதும், இதை அழகாக படிச்சிடலாம். ஒரு நாளில் 4-6 கேள்வி உறுதினா சூப்பரான விஷயந்தான், கரெக்டா? சரி சார், இதுக்கான ஆன்சர்க்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், எங்கள் ஆன்சர்க்கு நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன், அதை கை வைங்க. கை வச்சோம்னே கண்டிப்பாக ஓப்பன் கேட்க கரெக்டாக கை வைங்க. அதை பாருங்கள் வந்துருச்சு பாருங்களேன், ஓப்பன் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட நெட்டு ஸ்பீடை பொறுத்து போகும், ஒர்க் ஆகலன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா? சப்போஸ் எனக்கு இந்த PDFல கிளிக் பண்ண தெரியல சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீனே கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதை வந்துட்டேன். இப்போ வந்தோம்னே பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதல் குரூப் 4 எக்ஸாமில் 2011 2019 வரைக்கும் போட்டு வச்சுருப்பேன். அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தோம்னே பார்த்தீங்கன்னா இந்த 35 கேள்வி அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் எது கரெக்டோ அந்த ஆப்ஷனை கை வைங்க, அது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் இருக்கும், ஒருவேளை நீங்கள் அழுத்தந்து தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிக்கும், எது கரெக்டோ அது காலணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஆப்ஷன் சி கிளிக் பண்ணுறேன், ஆப்ஷன் சி கிளிக் பண்ணும்போது அது தவறு, அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதே மாதிரி அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. இது மொத்தம் 35 கொஷின்ஸும் முடிச்சோம்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஷின் அதில் சரி எத்தனை தவறு அப்படின்றத டேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா. ஏன்னா அது கடகடகடை நீங்கள் பாருங்க, அடிச்சுட்டே போயிடலாம், அடிச்சுட்டு போயிட்டு, ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணுறீங்க, எத்தனை கொஷின் அடிச்சிருக்கணும்னு எண்ணிலாம் பார்க்க வேண்டாம், அதை கவுண்ட் பண்ணியே சொல்லியிருக்கோம். நான் அந்த பிளேஸுக்கு வேகமாக நவுத்திட்டு வந்துடுறேன் தருக்கு, பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் செய்த கேள்விகள் 6 நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் ஒன்று கூட சரியில்லை, எல்லாமே தவறு, 6 தவறுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓகே சூப்பர் சார், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா, நம்ம பொதுத்தமிழில் 6th டுவெல்த் வரைக்கும் 10,000 மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா GKவாக இருக்கட்டும், அதேமாதிரி தமிழில் வந்து டாபிக் வைஸாகவும் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஏன்னா இப்போ மரபு கவிதைகள் நம்ம ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம், அந்த டாப்பிக்கில் வந்து இருக்கிறது எல்லாமே டாபிக் வைஸாக டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். என்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படியே கீழே வந்தால் இலக்கணம் குறிப்பறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும், நம்ம வெப்சைட் போனோடனே ஒன்றுமே இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 வெயிட் பண்ணுங்கள், 15 வெயிட் பண்ணால் போதும், அங்கே ஒரு ப்ளூ கலர் பட்டன் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒன்று காட்டும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? ரெண்டு ப்ராசஸ் தான், சரிங்களா? ஸோ அங்கேயே இருங்க, நவுந்துடாதீங்க, நவுந்தால் அது வந்து விளம்பரத்தில் எங்கேயாவது போயிடும், உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல வருதுன்னு. நீங்கள் டவுன்லோட் இயர்னு டவுன்லோட் இயர்னு கிளிக் பண்ணுறீங்களே, அங்கேயே வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் நவுன்னு ஒரு பட்டன் காட்டும், சரிங்களா? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மெட்டீரியலை சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.